அல்லேலூயா இல்வியாக நம்ம நாம் எல்லோரும் கண்களை மூடி சண்டே ஸ்கூலில் யேசப்பா ஆசீர்வதிக்கும்படியாக ஜபம் பண்ணுவோம் எசப்பா நன்றி பெருசுத்த ஆவியானவரே நன்றி நல்ல இந்த ஆண்டு வரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சண்டே ஸ்கூலுக்காக நன்றி யேசப்பா ஆண்டு வரே நீர் கொண்டு வந்து சேர்த்த இந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எசப்பா அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த சண்டே ஸ்கூலில் நடக்கிற ஒவ்வொரு அண்டவரே பகுதியை நீர் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் சபத்தை கேட்டு பதில் தருபவரே சோதரம் எசப்பா ஆண்டு ஒரு ஆண்டு வரே இந்த சண்டே ஸ்கூலில் ஆண்டு பிள்ளைகள் கேட்குற ஒவ்வொரு வசனம் அந்த சரித்திரம் சம்பவங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும் முடியாத ஜபிக்கிறோம் மனப்பாட வசனத்தை ஆசிர்வதியும் ஆரம்ப ஜபம் முதல் முடிவு ஜபம் வரை நீர் ஆசீர்வதியும் ஏசப்பா அந்த பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளும் எச்சப்பா சண்டே ஸ்கூல் நடத்துகிற ஒளிகாரங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் டீச்சர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் எச்சப்பா சண்டே ஸ்கூல் நடக்கிற ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதியும் எச்சப்பா அந்த திரளான பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் மூலமாக ரசிக்கப்படணும் அவங்க குடும்பம் ரசிக்கப்படணும் அன்றரே சண்டே ஸ்கூல் மூலமாக பெரிய காரியங்கள் நடக்கணும் எசப்பா முடி ராஜ்யம் கட்டப்படணும் சபை கட்டப்படணும் நம்முடைய நாமம் மகிமைப்படணும் எசப்பா எல்லா துதிக்கணும் மயிமையும் இயேசுக்கே செலுத்துகிறோம் ரெட்சகர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றையும் ஒன்று சொல்கிறேன் கேட்குறீங்களா அதை மட்டும் செஞ்சீங்கன்னா எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம் நம்மளுக்கு எல்லாம் கொடுக்குற இயேசுக்கு தினந்தோறும் நன்றி செல்வோமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னே ஒன்னு சொல்கிறேன் கேட்குறீங்களா அதை மட்டும் செஞ்சீங்கன்னா எப்போ சந்தோஷமா இருக்கலாம் நமக்கு எல்லாம் கொடுக்குற இயேசுக்கு தினந்தோறும் நன்றி சொல்லுவோமா ஹாய் குட்டீஸ் குட் ஈவினிங் உங்கள் எல்லாரையும் சிமர்னா ஏஜி சர்ச் சண்டே ஸ்கூல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஓகே குட்டீஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாப்பிக்கில் ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் டாபிக் சொல்லிடுறோம் ஓகேயா ஏசு கஷ்டத்தை போக்குபவர் எல்லோரும் சேர்ந்து சத்தமாக என் கூட சொல்கிறீங்களா ஏசு கஷ்டத்தை போக்குபவர் வெரி குட் ஓகே ஏசப்பா வந்து நிறைய அவருடைய அவர் வாழ்ந்த காலத்தில் நிறைய அற்புதங்களை செஞ்சாங்க இல்லையா அதில் ஒரு அற்புதம் அந்த இன்சிடெண்ட்டை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரியா ஏசப்பா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊழியம் செய்கிறதுக்காக பல பல நகரத்துக்கு பல இடங்களுக்கு போனாங்க இல்லையா இந்த பனிரெண்டு வருஷமாக சரீரத்தில் வியாதியோட ஒரு ஆன்டி இருந்தாங்களாம் சரியா எத்தனை வருஷமா பனிரெண்டு வருஷமா டுவெல் இயர்ஸ் ஓகேயா ஸோ அந்த பனிரெண்டு வருஷமா வியாதியோட இந்த ஆன்ட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வியாதியை சுகப்படுத்துறதுக்காக அதை ட்ரீட் பண்ணுறதுக்காக நிறைய டாக்டர்ஸ் கிட்ட நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போய் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பாடி எல்லாம் செக் பண்ணி எக்ஸாமின் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனாலும் அவங்க என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்களுடைய வியாதி வந்து சுகமாகவே இல்லை ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இந்த ஆன்டி வந்து எல்லா அவங்களுடைய எல்லா காசையும் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாக்டர்ஸ் கிட்டேயா போய் பார்த்து அவங்களுக்கு எல்லாம் எவ்வளோ பணம் இருந்துச்சோ அந்த பணத்தை எல்லாத்தையும் செலவழித்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு எந்த பலனுமே கொடுக்கல நிறைய வைத்தியர்களை போய் அவங்க வந்து பார்க்குறாங்க அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஆனால் எதுவுமே அவங்களுக்கு வந்து வேலை செய்யல அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு உங்களோட ஆஸ்தி எல்லாத்தையும் விற்று இவங்க வந்து என்ன பண்ணாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க ஆனால் எதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகவே இல்லை அப்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாள் ஏசப்பாவை பற்றி கேள்விப்படுறாங்க ஏசப்பா வந்து இப்படிலாம் அற்புதங்களை செய்கிறாங்க இந்த இடத்துக்குலாம் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவோட இன்சிடெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஆன்ட்டி வந்து கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்ட உடனே இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வாஞ்ச எப்படியாவது நம்ம வந்து ஏசப்பாவை பார்த்து ஏசப்பாவை வந்து நம்மளை சுகப்படுத்துறதுக்கு நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கணும் ஏசப்பா வந்து கண்டிப்பாக நம்மளை சுகப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்ட்டிக்கு வந்து ஒரே ஆவல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாள் ஏசப்பா வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்குற அந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டிக்கு வந்து நியூஸ் கிடைக்கிது உடனே இந்த ஆண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏசப்பா வந்து நம்ம இடத்துக்கு வராங்க கண்டிப்பாக நம்ம வந்து அவங்கள பார்த்து நம்ம வந்து சுகத்தை பெறணும் நம்ம அற்புதத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏசப்பாவை பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறாங்க போயிட்டுருக்காங்க ஏசப்பா வந்து அந்த பகுதியில் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும் போது போதிச்சுட்டு நிறைய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய சீச்சர்கள் அதுக்கப்புறம் அவங்கள பின்தொடர்ந்து திரளான ஜனங்கள் என்ன பண்றாங்க ஏசப்பாவை நெருக்கி அந்த இடமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் எல்லாரும் நெருக்கி நெருக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏசப்பா கூட ஏசப்பா பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க அப்போ இந்த ஆன்டி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எப்படியாவது நம்ம ஏசப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை இருந்துச்சு இல்லையா ஏன்னா அவங்க சுகத்தை பெறணும்ல அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஜனக்கூட்டம் இருக்கிறத உடனே இவங்க வந்து நம்மளால் பக்கத்தில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் நம்ம எப்படியாவது ஏசப்பாவோடைய ட்ரெஸ்ஸு வஸ்திரத்தோட ஓரத்தையாவது தொட்டு நம்ம வந்து சுகமாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேண்டி வந்து விசுவாசத்தோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் அங்கே இங்கேயும் நெரிச்சு பிடிச்சி அங்கே இங்கேயும் நுழைஞ்சு நொழைஞ்சு நுழைஞ்சு என்ன பண்ணுறாங்க ஏசப்பா பக்கத்தில் போயிடுறாங்க போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஏசப்பாவுடைய சரீர் வஸ்திரத்தை வந்து அந்த ஓரத்தை தொடுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியா தொட்டுறாங்க தொட்ட உடனே அந்த செகண்டே அவங்களுக்கு வந்து சுகமாயிருது ஆனா ஆனால் அவங்க வந்து தொட்ட உடனே ஏசப்பா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன் த ஸ்பாட்ல அப்படியே நின்றுறாங்க நின்றுட்டு என்னை தொட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து கேக்குறாங்க ஏசப்பா அந்த கேள்வி கேட்பாங்கன்னு அந்த இடத்துல இருக்கிற யாருக்குமே அவங்க வந்து கெஸ் கூட பண்ணலை இப்படிலாம் இப்படி ஏசப்பா கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கெஸ் கூட பண்ணலை அந்த டைமில் ஏசப்பா அப்படி கேட்ட உடனேயே சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க ஏசப்பா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜனங்கள் வந்து உங்களை நெருக்கி இப்படி வந்து ந ரொம்ப நெருக்கமான இடத்துல நம்ம வந்து நடந்து வந்துட்டு இருக்கோம் எவ்வளோ பேர் வந்து உங்களை தொட்டிருப்பாங்க நீங்க என்னை தொட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி கேட்குறீங்களே ஸ்பெசிஃபிக்காக யாருன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீஷர்கள் வந்து ஏசப்பா கிட்ட சொல்றாங்க சொன்ன உடனே ஏசப்பா சொல்றாங்க இல்லை என்னை வந்து ஒருத்தர் தொட்டாங்க என்னோட ஏன்ட்டு இருந்து வல்லமை வந்து புறப்பட்டு போச்சு அதை வந்து நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து சொல்கிறாங்க சொன்னோடனே தொட்டது வந்து ஆக்சுவலாக அந்த ஆன்ட்டி தானே உடனே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயந்துட்டே இருக்காங்க ஐயோ நம்ம வந்து எதுவும் சொன்னோன்னா நம்மளை எதுவும் சொல்லிடுவாங்களோ எல்லோரும் தப்பாக நினைப்பாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கடைசி ஒரு விளையாடு ஓகே நம்ம சொல்லிடலாம் ஏன்னா ஏசப்பா வந்து அந்த ஆன்சர் கிடைக்காம அவங்க வந்து அந்த இடத்த விட்டு நவழ்கிற மாதிரி இல்லை அதனால் அந்த ஆன்ட்டி வந்து சொல்லிடுறாங்க நான் தான் அவங்களுடைய வஸ்திரத்தை தொட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேன்ட்டி வந்து சொல்லிடுறாங்க சொன்ன உடனே ஏசப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து தொட்டு சுகப்படுத்தி என்ன பண்றாங்க இனிமேல் வந்து நீ கவலைப்படாத உனக்கு எந்த வியாதியும் இருக்காது நீ வந்து சமாதானமா உன்னோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்றாங்க ஆசிர்வதிச்சு அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்புறாங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க வியாதி வந்து நீங்க உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க நிறைய ட்ரை பண்ணாங்க இல்லையா எவ்வளோ பணம் செலவழிச்சாங்க ஆனா எதாலையும் அவங்கள வந்து குணப்படுத்த முடியல ஏசப்பா சுகம் தந்தாங்கன்னு உடனே அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போறாங்க பார்த்தீங்களா குட்டீஸ் எவ்வளோ பெரிய அற்புதத்தை ஏசப்பா செஞ்சுருக்குறாங்க இல்லையா இதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் நிறைய வியாதிகள் இருக்கும் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் ஏசப்பாக்கிட்ட ப்ரேயர் பண்ணணும் ஏசப்பா கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏசப்பா என்ன பண்ணுவாங்க நமக்கு விடுதலையை கொடுப்பாங்க சுகத்தை கொடுப்பாங்க ஸோ குட்டீஸ் நீங்கள் எப்போவும் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் என்ன வியாதியாக இருந்தாலும் நீங்கள் ஏசப்பா கிட்டே போகும்போது ஏசப்பா கண்டிப்பாக உங்கள் கஷ்டத்தை உங்கள் வியாதியை அவங்க வந்து நீக்கி உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாங்க ஓகேவா எனகுட்டி செய்வீங்களா ஓகே வெரி குட் உங்க எல்லாரையும் நான் அடுத்த வாரம் வேற ஒரு ஸ்டோரியோட சந்திக்கிறேன் ஏ சுபை நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்க பிள்ளைங்க எல்லாரும் இந்த சண்டே ஸ்கூல்ல பங்கெடுப்பதை நினைத்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் பார்த்த பாடத்தின் தலைப்பு இயேசு கஷ்டத்தை போக்குபவர் அப்படி தானே இப்பொழுது நம்ம நாலு நல்ல பழக்க வழக்கங்களை உங்களுக்கு அன்னை சொல்லித்தர போகிறேன் நான்கு நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லோரும் ஒரு நோட் இருந்துச்சுன்னா நோட்டில் பென் வச்சோ பென்சில் வச்சோ எழுதிக்கிடுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதலாவது சர்ச்சுக்கு வரும்போது நம்ம பைக்லேயோ கார்லேயோ வருவோம் அப்படி சர்ச்சுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் இருக்கும் பைக்கெலாம் இருக்கும் அதில் நிறைய வசனங்கள்லாம் இருக்கும் இந்த எல்லாம் சும்மா எதுக்கும் நேரம் போக்கு இல்லாமல் எழுதலை யாராவது வாசிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வைங்களேன் அந்த சூழ்நிலையில் ஒரு வசனம் உங்களை நிச்சயம் ஆறுதல் படுத்தும் ரொம்ப சேடாக இருப்பீங்க ரொம்ப துக்கமாக இருக்கும் போதெல்லாம் திடீர்னு நம்ம வாகனத்தில் இருப்போம் முன்னால் போகிற காரில் ஒரு வசனம் இருக்கும் அந்த வசனம் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக யோவான் பதினான்கு ஒன்றில் இருக்குது இப்படி இந்த வசனங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் அப்போ நீங்கள் அந்த வசனத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக வாசிக்கணும் கண்டிப்பாக வாசிக்கணும் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அந்த வீட்டில் வந்து ஸ்டிக்கர்லாம் எழுதி எழுதியிருக்கும் ஒட்டியிருக்கும் அதில் வசனம் இருக்கும் ஏசுவின் ரத்தம் ஜெயம் இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கும் இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் வாசிக்கணும் கவனமாக வாசிக்கும்போது இந்த வசனத்தின் மூலமாக ஏசப்போ அவங்களோட என்ன செய்வாங்க பேசுவாங்க ரெண்டாவது இதெல்லாம் நல்ல பழக்க வழக்கம் சும்மா ஏதோ காரில் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு போகக்கூடாது வாசிக்கணும் நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது ஒவ்வொரு மாதத்துலேயும் சர்ச்சில் ஆராதனை ஆராதனர் ஒன்றாந்தேதி வாக்குத்தத்த ஆராதனை அந்த வாக்குத்தத்த ஆராதனையில் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நம்ம மூத்த போதகர் கொடுப்பாங்க அப்படி தானே இந்த வாக்குத்த வசனத்தை நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும் பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ண நீங்கள் தான் வைக்கணும் சரியா அப்போ நீங்கள் எல்லோரும் வாக்குத்தத்த வசனத்தை என்ன செய்யணும் அந்த மாதம் முழுவதும் தினமும் மனப்பாடமாக சொல்லி சொல்லி பார்க்கணும் அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும் மூணாவது கேலண்டரில் வசனங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும் நம்ம சர்ச் கேலண்டரில் வசனம் இருக்கும் நான் ஏஜ் ஜோஜ் கேலண்டரில் வசனம் இருக்கும் டெய்லி ஒவ்வொரு டேட்டுக்கும் வசனம் அந்த வசனத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வாசித்து மனப்பாடம் பண்ணணும் சரியா அதுக்குன்னு அதை மட்டும் வாசித்துட்டு போயிடக்கூடாது பைபிளை நல்லா வாசிக்கணும் டெய்லி பைபிளெல்லாம் நல்லா வாசித்து ஜபம் பண்ண பிற்பாடு நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது என்ன செய்யணும் அந்த கேலண்டரில் உள்ள வசனத்தையும் டேட்டு எந்த டேட்டோ அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து மனப்பாடம் பண்ணுங்க ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலர் கேலண்டர் வசனத்தை மட்டும் வாசித்துட்டு பைபிள் வாசித்தேம்பாங்க அப்படி சொல்லலை பைபிளை முதலாவது வாசிக்கணும் சரியா அதிகாரங்கள் எடுத்து ஆதி அமத்துல வரிசையாக வரிசையா நீங்க வாசிக்கணும் ஒழுங்காக அதற்கு பிற்பாடு தினமும் கேலண்டர் வசனத்தை நீங்க என்ன செய்யுங்க வாசிக்கணும் நாலாவது என்ன போட்டிருக்கு தெரியுமா தினமும் பைபிளை வாசிட்டு ஒரு அதிகாரத்தை மனப்பாடம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம பாடத்தில் இப்போ சங்கீதம் ஒன்று இருபத்தி மூணு தொண்ணூத்தொன்று இதெல்லாம் ஈஸியான சங்கீதங்கள் இதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச வர மனப்பாடம் செய்யணும் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா நீங்கள் ஒவ்வொருத்தரும் பைபிள் அதிகமாக வாசிக்கணும் இன்றைக்கி நான்கு நல்ல பழக்க வழக்கமும் எதை பேஸ் பண்ணியிருந்து இந்த பைபிளை பேஸ் பண்ணி தான் இருக்கு இந்த பைபிள் வசனங்களை தான் நான்கு பகுதியாக பிரி பிரித்து நான்கு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் சரியா அதனால் பைபிள் தான் முக்கியம் இந்த பைபிளை ஒரு நாளும் வாசிக்காமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக வாசிங்க ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க காட் பிளஸ் யூ சரி அப்பா வேலை முடிச்ச வர நேரம் ஆயிட்டு சரி நம்ம அப்பா ஃபோன் அடிப்போம் ஹலோ ஆ என்ன ஆ இது வரும்போது எனக்கு பழங்கள் மாதுளை பழம் எல்லாம் வா சரி 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 அப்பவும் எப்ப நான் கேட்ட பழங்கள் உனக்கு ஒரு வேலை இல்லை நானே எங்க தொட்டு இல்லை வாடகை கொடுக்க முடியல கஷ்டத்தில் இருக்கேன் பழங்களை வாங்கிட்டு அது வேண்டாம் இது வாங்கிடுவான் வேற வேலை இல்லை உனக்கு அம்மா வாங்க அம்மா வந்து இந்த கடங்காரம் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்ட்டு கோச்சிட்டு பாட்டியூட்டிக்கு போயிட்டு எப்போ வருவா தெரியல அது நீ நீ இங்கே இருந்த நீ பழங்குல என்ற சொன்னாலும் அதான் இங்கிருந்த யாரு யாரு யாருன்னு சொன்னா தான் வருவீங்களா வாங்க வெளியே வந்து பாருங்க யாருன்ட்டு ஐயா வாங்கய்யா ஐயா வாங்க ஐயா ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அளவுக்கு நான் சொன்னேன்னா நாங்களே வந்துருப்போமா வீட்டுக்கு நீங்க வீடு தேடி வரலாமா வந்தாதான் வீட்டு போட்டுட்டு போயிருக்கீங்களே அது எங்க கூட உங்களை தேட முடியுது சரி ரைட்டு என்னைக்கு காசு தெருவிய பணம் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு சீக்கிரமா தந்துருதுயா கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு வேலையும் வேலையும் சரியில்லை கொஞ்சம் கொஞ்சம் வருமானமும் சரியா இல்ல சீக்கிரம் கொடுத்துருதுயா சரி ரைட்டு உங்களுக்காக இந்த ஒரு வாட்டி நான் பெர்மிஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு உங்களை யாத்தி என்ன எனக்கு இல்லையா சீக்கிரம் கொடுத்துருவையா அது தெரியுது சரிங்களா சரி ரைட்டு உங்களுக்காக நான் இந்த வாட்டி விட்டு கொடுக்குறேன் தயவுசெய்து பணத்தை எப்படியாவது முயற்சி பண்ணி கொடுக்க பாருங்க இல்லாட்டி என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் தெரியா சொல்லாண்டாய்யா தெரியும் ஆமாம் சரிங்களா சரி ரைட்டு புரிஞ்சுக்கிட்டா சரிதான் சரி ஆமா சரி சரி நீங்கள் அடுத்த சொல்லுமா வச்சுக்கிட மாட்டியா ரைட் ஓகே எப்பா இந்த கடன் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கப்பா வரும் கஷ்டத்தின் மேலே கஷ்டமா இருக்க வேலையும் சரியா இல்லை இப்போ அஞ்சு வருஷமாக வேலை பார்த்தது இன்னும் வேலை பார்த்தது இன்னும் பணம் பிஎஃப் பணமும் வரமாட்டுக்கு கடனும் அடைக்க முடியல பிள்ளைகள் கட்ட பண்டங்கள் பழங்கள் வாங்கி கொடுக்க முடியல யான்தான் வாழல மறித்து போகலாம் போல இருக்கப்பா எப்பா சூழ்நிலைலாம் த தலைக்கு மேலே இருக்கு நம்ம ஸ்கூல்ல ஒன்றா பிடிச்ச ஃப்ரெண்டு பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு போய் பார்த்து வரும் ஹலோ வீட்டில் யார் இருக்கீங்க யார் அடுத்த கடங்காரம் வந்துட்டா போல இருக்க ஐயோ நான் கதவை திறக்கக்கூடாது நான் உங்கள் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு வந்திருக்கேன் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டா யாருன்னு தான் பார்ப்போமா ஏய் வா 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 நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் என்ன சட்டைலாம் புதுசாக இருக்குது பேண்ட்லாம் புதுசாக இருக்குது இதுக்கு முன்னாடி ஸ்கூலில் படிக்கும்போது ஒட்டு போட்டு சட்டை போட்டு வருவா இப்போ பேண்ட் ஷர்ட்டெல்லாம் நீட்டாக போட்டிருக்கேன் புக்கெல்லாம் கையில் ஏதோ வச்சுட்டு இதை என்ன புக்கு இது இது ஏசப்பா புக்கு பைபிள் நீ ஏசப்பா பிள்ளைய மாறிட்டியா ஆமா ஆண்டவர் ஏசப்பா பிள்ளையா மாறப்போ எனக்கு கஷ்டம் நோய் எல்லாம் ஆண்டவர் நீக்கிட்டாரு உன் கஷ்டம் எல்லாம் மாறிட்டு என் கஷ்டம் தான் மாற மாட்டேக்கப்பா நானும் எல்லா கடவுளையும் கும்பிட்டு பார்த்துட்டேன் என் காசு தான் தீரமாட்டேக்கு என் சூழ்நிலையும் மாற மாட்டுக்கு ஏசப்பா வந்து நம்பும் போது கண்டிப்பா கஷ்டம் எல்லாம் மாத்துவாரு எனக்கு நம்பிக்கை இல்லை நீ சொ நீ சொ நீ தான் சொல்லிட்டு இருக்க எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே இல்லைப்பா இல்லை ஏசப்பா நம்பும் போது கஷ்டத்தை மாத்துவாரு நான் உங்களுக்காண்டி ஜோம் பண்ணிட்டுதான் எனக்கு நீ வேணா ஜோம் பண்ணிட்டு போ என்னெல்லாம் நீ என் சூழல மாறும் என் கஷ்டம் மாறும்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை நீ வேணா சரி என் ஃப்ரெண்டாக இருக்க அதனால் நீ வேணா பண்ணிட்டு போ ஆனால் என்னெல்லாம் மாற்றணும் மட்டும்னு நினைக்காத நீ வேணா ஜோம் பண்ணிட்டு போ என்னியா நான் என் கஷ்டம் மாறிச்சி என் சூழ்நிலை மாறிச்சுன்னா வேணால் யோசனை பண்ணி பார்ப்போம் சரி அப்போ நான் பண்ணிட்டு போகிறேன் ஜோம் ஜோமன் அன்புள்ள யேசப்பா நன்றி ஆண்டோரு என்னோடய ஸ்கூல் படித்த ஃப்ரெண்டை சந்திக்க நீர் கொடுத்த கிருப்பிக்கா நன்றி யேசப்பா என் கஷ்டத்தை மாற்றினது போல் என்னோட நண்பரோட கஷ்டத்தை நீங்கள் மாற்றும்படியாக பெரிய காரியங்களை செய்யும் நீர் கஷ்டத்தை மாற்றுகிற தேவன் ஏசுவீ நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம் என் சூழ்நிலை மாறினமாயி தே சரி சரி பிரதர் நீங்கள் உங்கள் அதை திருப்திக்கு நீங்கள் ஜோ ஜோ பண்ணிட்டீங்க சூழ்நிலை மாறுதான்னு பார்ப்போம் சரி கண்டிப்பாக யேசப்பா மாற்றுவார் நான் போயிட்டு வரேன் இன்னும் நம்பிக்கை இல்லை சரி நீங்கள் சரி ரைட் போயிட்டு வாங்க போங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி போயிட்டு

ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கு இப்போது உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் பணம் எல்லாமே அக்கௌண்ட்டில் ஏறி இருக்குது அதனால் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் அக்கௌண்ட்டை செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சார் நான் செக் பண்ணி பார்க்க ஓகே ஓகே ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஆமாம் பணம் வந்துட்டு பிஎஃப் பணம் எல்லாமே வந்துட்டேன் உண்மையிலே அவர் உண்மையிலேயே என்னுடைய ஸ்கூலில் படித்த நண்பர் சொன்ன மாதிரி உண்மையிலே ஏசப்பா கஷ்டத்தெல்லாம் மாற்றிட்டார் என் சூழ்நிலையை பூரா மாற்றிட்டார் உண்மையிலேயே அவர் வந்து கஷ்டத்தை மாற்றக்கூடிய தேவங்கதை நிரூபிச்சு காமிச்சார் என் ஃப்ரெண்டுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கேன் ஆமாம் உண்மையிலே நீங்கள் எனக்காண்டி பாரப்பட்டு ஜெபம் பண்ணீங்க ஏசப்பா என்னுடைய கஷ்டத்தெல்லாம் மாற்றிட்டார் எனக்கு எனக்கு அஞ்சு வருஷமாக வர வேண்டிய பிஎஃப் பணத்தை எனக்கு கொடுத்துசப்பா என்னுடைய கடன் பட்ச எல்லாம் அடைக்க உதவி செய்தார் மாற்றார் உண்மையிலே ஏசப்பா வந்து தேவன் தேவையான ரொம்ப நன்றி ஏசப்பாக்கு நன்றி ஏசப்பா அதான் நான் என் கஷ்டத்தை மாத்தின மாதிரி எல்லாரும் கஷ்டத்தையும் ஏசப்பா மாத்துவாரு உங்க கஷ்டத்தையும் மாற்றிருக்காரு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஆமா இன்னுமே எதுவும் கவலைப்படாதீங்க ரொம்ப நன்றி ஏசப்பா நம்பி நல்லா ஜோம் பண்ணுங்க ஆமா ஆண்டோர் இன்னும் கஷ்டப்பட விட மாட்டாரு ஜோம் பண்ணுதான் நான் அன்னைக்கு மாதிரி ஜோம் பண்ணிட்டு அப்போ இல்லை அன்னைக்கு நீங்கள் நீங்கள் மட்டும் பண்ணிட்டு போனீங்க நான் எனக்கு பாரமாகவே இருந்துச்சு இன்னைக்கு நானும் உங்கள் கூட சேர்ந்து ஜெவம் பண்ணுன்னு விருப்பப்படுத்தேன் ரொம்ப சந்தேகம் சேர்ந்து ஜெவம் பண்ணும் அன்புள்ள யசப்பா நன்றி ஆண்டோரே யெசப்பா அண்டவரே அடிமை ஜெபத்தை கேட்டு என்னோட நண்பர் கஷ்டத்தெல்லாம் ஆண்டோரே அடைக்க வர வேண்டிய பணம்லாம் வர உதவி உதவிச்சதுக்காக நன்றி யசப்பா அவங்க முகத்தில் சந்தோஷத்தை நீர் கொடுத்ததுக்காக நன்றி யசப்பா அண்டவரே தொடர்ந்து பாதுகாத்துக்கொள்ளும் இதே போல் எல்லோரும் கஷ்டத்தையும் நீர் மாற்றுவதற்காக நன்றி இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ஆமேன் ஏசப்பா என்னோட நண்பரோட கஷ்டத்தெல்லாம் மா மாற்றின மாதிரி உங்கள் எல்லோரும் கஷ்டத்தையும் ஏசப்பா மாற்றுவார் எல்லோரும் ஏசப்பாவை நம்புங்க சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கருத்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவதில்லை ஹாய் குட்டீஸ் இன்னைக்குள்ள ஸ்டோரி கேட்டிங்களா ஸ்டோரியோட தலைப்பு என்ன ஏசு கஷ்டத்தை போக்குபவர் ஏசு கஷ்டத்தை போக்குபவர் மனப்படாசனத்தை படிச்சிருவோமா உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் மார்க்கு ஐந்து முப்பத்தி நாலு சொல்ல சொல்ல சொல்றீங்களா உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோடே போய் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் மார்க்கு ஐந்து முப்பத்தி நான்கு உன் விசுவாசம் உன்னை ரசித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் மார்க்கு ஐந்து முப்பத்தி நான்கு உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோடே போ போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம் அண்டவரை இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த சண்டே கிளாஸ் வந்து பங்கெடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவர் இந்த யூடியூப் மூலமா இதை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் அன்றுவரை கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடங்கள் அண்டவரை பிள்ளைடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் பிரயோஜனமுள்ளதாக நீர் மாற்றி கொடுக்க முடியாது செபிக்கிறேன் வசனங்கள் அண்டவரை எல்லா கிராஃப்ட் எல்லாமே அண்டவரை பிரயோஜனமுள்ளதாக நீர் மாற்றி கொடுக்க முடியாது செபிக்கிறோம் ராஜா நீரே பொறுப்படுத்துக்கலாம் இன்னும் அநேக பிள்ளைகள் இந்த யூடியூப் மூலமாய் அண்டவரை இந்த சண்டே கிளாஸில் பார்த்து பிரயோஜனமடைய ஆவியானவர் நீர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் நீரே மரியப்படுவீராக ஏசு விநாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்லபிதாவே ஆமை என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி என் முழுமையோடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி கர்த்த செய்த சகல பாரங்களையும் மறவாதே ஆமையன்